இது சில பெண்களின் சாதாரண ஒரு ஒன்றுகூடல் அல்ல. ஜூன் மாதம் 23ஆம் திகதி இடம்பெறும் சர்வதேச விதவைகள் தினத்தை முன்னிட்டு சுமார் 30 விதவை பெண்கள் வவுனியா வடக்கின் நெடுங்கரி பிரதேச செயலாளரின் அலுவலகத்தில் ஒன்று கூடியிருந்தனர். உலகம் முழுவதும் வறுமையிலும் ஒடுக்குமுறையிலும் வாடும் விதவைகளின் பிரச்சினைகள் பற்றிய விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதற்கு சமூக நிறுவனமாகிய விழுது அமைப்பு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது. ரொம்ப ஒரு வருந்தத்தக்க விஷயமாக நான் பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய விதவைகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஒரு அமைப்பு அவர்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, பெண்கள் இயக்கங்கள் பெரும்பாலும் பெண்கள் இயக்கங்களாக இருக்கலாம், சமூக அமைப்புகள், நிறுவனங்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் விதவைகளினுடைய பிரச்சனைகளில் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ பெரிய சவால் என்னன்னா, சமூக அமைப்புகள் கூட இவர்களை அடையாளம் காணாமல் இருக்கிறார்கள். இது ஒரு முதல் சவால். வவுனியாவிலிருந்து ஏறத்தாழ 100 மைல்களுக்கு அப்பால் யாழ் மாவட்டத்தின் சுதுமலை என்னும் கிராமத்தில் வாழும் இதயராணி சைலாவின் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோகங்களில் அவரை போன்ற 1000 பெண்களின் கதைகள் எதிரொலிக்கின்றன. ஷைலாவின் கணவரை போன்ற ஏராளமான ஆண்கள் யுத்தத்தினாலும் பொருளாதார தடைகளினாலும் பாதிக்கப்பட்டு தமது வீடுகள் தந்த பாதுகாப்பினை உதறிவிட்டு உழைப்பு தேடி வெளியேறினர். 1996ஆம் ஆண்டில் ஷைலா தனது கணவரை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இழந்தபோது அவருக்கு வயது 19 மட்டுமே. கணவர் வந்து கடத்தொழிலுக்கு போனவர். கடத்தொழிலாளர் வேறு பார்த்திருந்தேன். கடைசி நேரத்தில் அவர் இறந்துட்டார்ன்ற ஒரு செய்தியை கேட்டதும் எனது வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுது. எனது பிள்ளையும் என்ற வாழ்க்கையும் எப்படி நான் அவ வளர்த்து கொண்டு நடந்து போறேன்ன்றது ஒரு பயமாக எனக்கு இருந்தது. ஆண் துணையின்றி தனியே வாழும் பெண்களின் நலிவுத்தன்மை பெரும்பாலும் தமது வாழ்க்கையை தம்மால் மீளமைக்க முடியாத இயலா தன்மையிலிருந்தே உருவாகின்றது எனலாம். தம்மை சுற்றியிருக்கும் ஆதரவு தளங்களை இனம் கண்டு அவற்றை தமது சமூக பொருளாதார அரசியல் மேம்பாட்டுக்கு உபயோகிக்க முடியாமல் தடுமாறுகின்றனர். தமது சமூக அங்கத்தினர்களிடமிருந்தும் அரசாங்கத்திடமிருந்தும் அரசு சாரா நிறுவனங்களிடமிருந்தும் உதவி கேட்டு அவற்றில் தங்கி வாழ கற்றுக்கொள்ளுகின்றனர். தமது பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து அவற்றின் மூலங்களை தெளிவாக்கி அவற்றிற்கான தீர்வுகளை பெறவும் முடியாமல் தவிக்கின்றனர். எங்களை 87 எங்களுடைய அப்பா செல் விழுந்துருந்துட்டேன் மாணிப்பால் எடுத்து கொளிச்சில். இப்போ அப்போ எங்களுக்கு வந்து 4 சகோதரங்கள், 3 சகோதரங்கள், நான் ஒரு ஆள், என்னோட 4 பேர். அதில் வந்து எனக்கு அப்போ அந்த நேரத்தில் 8 வயசு. அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய அம்மாக்கள் கஷ்டப்பட்டு பீடி சுற்றித்தான் எங்களை வளர்த்தெடுத்துக்கொண்டு வந்தவா.
வளர்த்துறது நினைக்க இப்போ எனக்கு வந்து 17 வயசு. 17 வயசில் வந்து எங்களோட வீட்டு சொந்த மச்சான நேரத்தானே எங்கள்ட எங்கள்ட வீட்டு சூழல் எங்கள்ட வீட்டு நிலைமை பொறுப்பான ஒரு ஆக்கள் இல்லையனு சொல்லி அவரை நாங்கள் திருமணம் செய்தோம். அப்போ திருமணம் செய்து அவர் எங்களை ஒரு நல்ல மாதிரி எங்களோட குடும்பத்தையே அவர் ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி எங்களை ஒரு வருஷமாக நல்ல சந்தோஷமாக வச்சுருந்தது. அதுக்கு பிறகு அவர் கடத்தொழிலுக்கு இப்போ எங்களை பார்க்குறது கடத்தொழில் தான் செய்தார். படித்தவர் தான், படித்தாலும் கடத்தொழிலில் போய் தான் செய்தோன்றிருந்தது. அப்போ அந்த நேரத்தில் கடத்தொழில் போன இடத்துல வந்து இந்த பிரச்சனை 96 பிரச்சனை நடந்தது. 95 பிரச்சனை, அந்த பிரச்சனையோடு நாங்கள் போய் மரவம்பலத்தில் இருந்துட்டு வந்த நாங்கள் வந்து கடத்தொழிலுக்கு போனவளும் தொழிலுக்குன்று தான் போனவ போனவன் அவையோட சேர்ந்து 5 பேர் அவையோட போனவன் அப்படியே தொழிலால் போய் திரும்பி வரையில. அப்போ நாங்கள் திரும்பி வரையில அங்கே இருந்து நாங்கள் பிடிச்சி அவை வச்சிருக்கீங்க நாங்கள் தேடி போவோம்னு சொல்லி போய்கின்ற கேட்க தான் அவர் ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் அவட்ட பொடி அடைஞ்சு வந்து எல்லாருமே சொல்லிச்சினும் அவர் இப்படி பொடி அடைஞ்சு வந்திருக்கு ஆக்டிவ் பாருங்கன்னு சொல்லி பார்த்தா அவட்ட பொடி வந்த நேரத்தில் வந்து எங்களோட மகள் வந்து எனக்கு 1 வயசு பிள்ளை. அப்போ அவர் இறக்கைக்க வந்து 1 வயசாக மகளுக்கு. அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய அம்மா என்ன சொன்னால் இப்போ தானே இப்படி கஷ்டப்பட்டு நேண்டுட்டா மாதிரி என்ன ஒரு ஆறுதல் படுத்தி சாப்பிட்றதா சாப்பிடாமல் இருக்கிறதான்ற ஒரு இதில் ஒரு மனநிலை வந்து என்னடா எங்களுடைய அம்மாக்கள் அந்த நேரம் பாதிக்கப்பட்டிருக்க கேட்கல எந்த ஒரு பாதுகாப்பும் அவன் அந்த நேரம் பெரிய கஷ்டப்பட்டவன். இப்போ எங்களை வளர்க்கேக்க வந்து ஒரு திரட்ட பிரச்சனைப்பட்டு அவையிட்டு செய்யணும் வீட்டை செய்யணும் அந்த துன்பங்கள்லாம் அடையக்க நாங்கள் அதை சந்திச்சு கொண்டு இப்போ அதே போல் இனி நாங்கள் இருக்கிற நாங்களும் அப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் அந்த குரூப்பை உருவாக்கி ஒரு நல்ல நிலைக்கு எல்லாரையும் இவங்களுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு பெருசாக டிஎஸ் ஆஃபீஸுகளாலேயோ இல்லை ஜிஎஸ்களாக்களையோ எங்கே போய் நாங்கள் பதிய போனாலும் நாங்கள் வந்து இப்போ தொடங்கிட்டு கையை விட்டுருவோம் ரெண்டு ஒரு மனநிலையில் எங்களை ஒரு தரம் கணக்கில் எடுக்கல. அப்போ அந்த நேரத்தில் வந்து இவை வந்து இப்போ செய்துட்டு இப்படியே விட்டுருவினோம். பேங்கில் ஓப்பன் பண்ண போனாலும் சொல்லினோம் முன்னுக்கு போயெல்லாம் ஒழுங்காக செய்யுங்கோ செயற்பட்டு வந்து பதியுங்க ரெண்டேங்க எங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் இவங்களுக்காக செய்து காட்டும் இவங்களுக்காக நாங்கள் நல்லா வளர்ந்து காட்டும் எங்களை எப்படியாதவையாக தேடி வந்து எங்களை பதிவு செய்யும் வரைக்கும் நாங்கள் எங்களோட வளங்கட செயற்பாடை நாங்கள் செய்துகிட்ருப்போம். ரெண்டு ஒரு நோக்கத்தோடு எல்லாத்துலேயும் எது எடுத்து தான் நான் அதை செய்து கொண்டிருந்தேன். விதவைகள் என்று சொன்னால் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கும். விதவைன்ற எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னுக்கு வரக்கூடாது, எந்த ஒரு காரியத்துக்கு முன்னுக்கு வரக்கூடாது. அப்போ அவையில் வந்து கணவனை இழந்தேன்னு சொன்னால் அல்லது ஒன்று வீட்டுக்குள்ளேயே இருக்க வேணும், எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னுக்கு வரக்கூடாதுன்றதான் சனங்கட்ட இது. இப்போ நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக இருக்கேங்க, யார் என்னதை சொன்னாலும் நாங்கள் ஒரு குரூப்பாக இருந்து செய்யணுன்றதுக்காக நாங்கள் எங்களோட ஒரு ஸ்கூல் எங்களோட கிராமத்தில் இருக்கிற முன்பள்ளி ஸ்கூலில் வந்து அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வந்தாங்க. அப்போ அவை அவைன்னு சொன்னால் விதவியல்ன்னு சொன்னால் ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் அவையலுக்கு இருக்குந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அந்த குரூப்புக்குள்ளேயே தலைவர் செயலாளர் பொருளாளர் வந்து எல்லோரையும் போட்டுக்கொள்ளலாம். அப்போ அவங்களே என்னட்டு சொன்னால் அந்த தலைவர் செயலாளர் போனால் ஒரு கேள்வி பண்ண வழிக்கிட்டாங்க குரூப்புன்னு சொன்னால் இவைக்கு ஒரு பேக்கு இவைக்கு ஒரு கொப்பி சரியான ஆக்கள் இருந்தே அதை நடத்த முடியாமல் இருக்கிறாங்க இவையை நீ இயங்கி இவை நடத்த போயினோம் ஒரு சனியில் இருந்து நட கொடுக்குமா வீட்டோடு இருப்பமண்டியில் இவைக்கு ஒரு குரூப்பாங்க. இப்போ எங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து என்ன சொன்னால் இவைண்ட நடந்த சம்பவங்களை விட அவங்கள்ட்ட சொல்லுக்கு எதிர்மாறாக நாங்கள் வாழ வேணுமென்ற ஒரு கோப உணர்வு தான் எங்களுக்கு வந்துச்சு. வெகு விரைவில் இந்த விதவைகள் குழு பொருளாதார பாதுகாப்பினை எய்தியது. ஆனால் அதனுடன் திருப்தி அடைந்து விடாமல் தமது கிராமத்தின் அபிவிருத்திக்கும் உழைக்க ஆரம்பித்தனர். இப்போ நாங்கள் வந்து எங்களோட குரூப்பால் எங்களால் என்ன செய்யலாம் இப்போ எங்களால் பண உதவி செய்யாடியும் பொருளாதார உதவி எங்களால் செய்யாடியும் எங்களோட எந்த குரூப்பும் நாங்களும் சேர்ந்தேன்னு சொன்னால் யாருக்கு என்ன தேவைன்றதை இனங்கண்டு அதை நாங்கள் எடுத்து ஏதோ ஒரு என்ஜிஓக்களை கொடுத்து எங்களோட கிராமங்களுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்துக்கணும். இப்போ நாங்கள் வந்து டாய்லெட் இல்லாத ஆக்கள் கிணறு இல்லாத ஆக்கள் சின்ன சின்ன வீடுகள் இல்லாத ஆக்கள் இல்லை வீட்டு திட்டங்கள் இல்லாத ஆக்களுக்கு நாங்கள் எடுத்து எடுத்து நிறைய பேர் கொடுத்துருக்குறோம். ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பிள்ளைகளுக்கு பந்தண்டா பந்தை வாங்கி கொடுத்துருக்குறோம். சிறுவர் முன்பள்ளி ஸ்கூலுகளுக்கு அதுன்ற செட்டாக பூங்கா செச்சாமல் அந்த அதுகளை வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ வாங்கி எங்களோட கிராமங்களில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு தெருமையை செய்யலாத விஷயத்தை வந்து நான் அதை எடுத்து கொடுத்துக்கொண்டு இருந்திருக்கோம். அப்போ எடுத்து கொடுத்துக்கொண்டிருக்க வந்து அவங்களுக்கு அந்த முதல் எங்களை எப்படி கேள்வி பண்ணாங்களோ இப்போ அவங்கள வந்து எங்களுடைய ஒரு முந்தி வந்து எங்களுக்கு முன்னுக்கு வந்து விளக்கு கொடுத்தோன்றதில் அவங்களை பெரிய நாங்களாம் வேறண்ட மாதிரி இப்போ நாங்கள் விரையில் நாங்களே பேசுகிறோம். நீண்டதான இப்பயணம் பெண்களை வறியவர்கள் என்ற நிலையிலிருந்து வர்த்தகர்களாகவும் சமூக தலைவர்களாகவும் மாற்றியது. தம்முடைய பிள்ளைகளை படிப்பித்து வளர்த்தது மட்டுமன்றி தங்களுடைய வலையமைப்பில் உள்ள ஏனைய பெண்களுக்கு உதவவும் வழிவகுத்தனர். அவர்களுடைய சமூகத்தில் விதவைகளாக நோக்கப்படும் விதத்திலும் விதவை எனும் சொல்லுக்கு எதிர்மறையான அர்த்தம் விளங்கிக் கொள்ளும் விதத்திலும் பல மாற்றங்களை தாரகா விதவைகள் மையம் நிகழ்த்தியிருக்கின்றது.
எங்களுடைய பகுதிகளில் வாழ்வாதாரத்துக்கென்று சில முன்முயற்சிகளை விதவைகள் இயக்கங்கள் எடுத்திருக்கிறது. இதில் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலங்கள்லேயும் எங்களுக்கு உதாரணங்கள் ரொம்ப ஆணித்தரமாக இருக்குது. ஒன்று கூட்டு விவசாயம். எங்களுடைய தமிழ்நாட்டில் 5 பெண்களாக சேர்ந்து ஒரு நிலத்தை, நிலமில்லாத ஒரு பெண்கள் விதவைகள், ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் விவசாயம் செய்து தங்களுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இதில் என்ன அப்படின்னா, நான் முதல்ல வந்து மக்களை கூப்பிடும் பொழுது நான் ஒரு விதவை என்கின்ற அடையாளத்தின், திருமண அடையாளத்தின் வழியாக தான் அவர்கள் வராங்க. ஆனால் கூட்டு விவசாயம் செய்யும் பொழுது அவர்களுடைய அடையாளங்கள் மாறி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம், கண்கூடாக பார்த்துருக்கிறோம். அது மாத்திரமல்ல, முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை, தலைமைத்துவ பண்புகள். ஏன்னா 5 பேராக இருக்கிறாங்க, அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். எந்த விதையை வாங்குவது, எங்கே வாங்குவது, என்ன மாதிரியான முறையை கையாளுவது. ஏன்னா விவசாயத்தில் நாங்கள் உரம் இன்னும் ரசாயன உரம் போட வேண்டுமா, இல்லை நாங்கள் இயற்கை உரம் போடலாமா, பூச்சி விரட்டிகளை இயற்கையாக தயாரிக்கலாமா, இல்லை நாங்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடியதை வாங்கணுமா, அதனால் இருக்கக்கூடிய நஷ்டங்களை. ஸோ ஒவ்வொரு கட்டத்திலேயும் அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போது இந்த கூட்டு விவசாயத்தில் நாங்கள் அதிகமான நன்மைகளை, பொருளாதாரத்தை தாண்டி கலாச்சாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மை, அது மாத்திரம் இல்லாமல் சமூக மற்றும் அரசியல் தளங்களில் கேள்வி கேட்கக்கூடிய தன்மையை வளர்ந்துருக்கிறதை பார்க்குறோம். நாங்கள் அதை யாரும் செய்வோம் எதிர்பார்க்காமல் செய்தோன்றிருக்கேக்க தான் எங்கள்ட ஆரம்பங்களை திறவனமாக விரும்பி வந்தது. இப்போ நாங்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் எங்களோட வேலையை சரியாக செய்து கொண்டு எங்களோட சுயதொழில் செய்து நாங்கள் எப்படி எங்களை பிள்ளைகளை வளர்க்கணுமென்றது, நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறதா அதில் ஒரு திருப்தியும் சந்தோஷம். யார்ட்டையும் எதிர்பார்க்காம எங்களோட வேலையை நாங்கள் நல்ல நல்ல முறையில் செய்துன்றிருந்தா மற்றவங்களை எதிர்பார்க்காம செய்துன்னு தான் அப்போ தான் எங்களோட ஒரு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்கும். மற்றது வந்து என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து தனிமையாக செய்கிறோம், தனியாக நல்ல ஒரு நிலைமைக்கு வரோம்னு சொன்னால் யாரையும் எதிர்பார்க்க நாங்கள் செய்தால் தான் அதில் இருக்கிற வெற்றின்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். மற்றது வந்து மனநிலையிலேருந்து தாங்க ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். மற்றது யாரும் தர அவைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கோ இல்லாட்டி அவை ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமோ ஈடுபட மாட்டீங்க. தாங்களே தனியாக போராடி தாங்களே செயற்பட்டு கொண்டு வந்தால் தான் மற்றவங்கிட்ட நிறைய பேர் ஆர்டிஎம் எதிர்பார்த்து நேரடியாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்படி ஹெல்ப் பண்ணிடுறது ஆர்டிஎம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுகளை அவரோட மனநிலையை தெரியாமல் பேசியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், யார் ஆடு தருவாங்க, யார் கோழி தருவாங்க, இதைத்தான் நீங்கள் பார்த்துக்கணும், இதுக்கு தான் பதிய வரேன், அப்படியெல்லாம் கேட்குற சக்தி எல்லாம் எங்கிட்ட இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாரையும் இழந்து எல்லாரையும் பாதிக்கப்பட்டு அப்படி ஒரு நிலையில் இருக்கு. ஆர்டிஎம் எதிர்பார்க்காமல் எங்களோட சொந்த காலநிலை நான் செய்கிற செய்து வாழ்ந்து வந்தோம்னா அதுலேயும் எங்களுக்கு ஒரு வெற்றியும் சந்தோஷமும் திருப்தியும் அப்படி வரணும் மட்டும் நானும் ஆசைப்பட்றேன். அது முடியாதுன்றதும் அவைக்கு இல்லை, முடியும்.